ஓம் க்ளீம் தத்புருஷாய வித்மகி பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மூன்று மூன்று 2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 19 தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. பிற்பகல் 3:57 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் உத்தராடம். காலை 11:09 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 7:30-8:30 வரை, மாலை 3:30-4:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30-6 வரை. யமகண்டம் மதியம் 12:00-1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00-4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். பிரதோஷ நாளாகவும் திருவோண சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். சரியான வாழ்க்கையை முறையாக வாழத் தெரிந்த மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், உப ஜெய லாபஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான், ஜீவனஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான், ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி. இந்த மாதிரியான பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் நினைத்த வெற்றியை நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால குடும்ப தேவைகளை குளிகை காலத்தில் பூர்த்தி செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. நேர்த்தியான செயல்பாடும் கீர்த்தியான முக அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. நகைச்சுவை பேச்சும் நல்லோர் நட்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நன்மையான பலன்களை நாள் முழுவதும் சந்திக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சகோதர வகையில் நாள்பட்ட சண்டை சச்சரவுகள் தானாகவே விலகி சமாதானமும் சந்தோஷமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விநாயகர் விக்கிரகம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JL. அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால
பண பரிவர்த்தனையில் மனம் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஒய். நிஜ வாழ்க்கையில் நீதியை நேசிக்க தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் இன்றைய நாளில் கண்ணியமாகவே மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யாதுமாகி நின்றாய் காளி என்ற பாடலை படிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. சங்கீத ஆசையும் சந்தோஷ எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறி பிரபல்யம் உதயமாகக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப தேவைக்கான தன வரவு மிகுதியாகும். நீண்ட நாள் உத்தியோகம் எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ராஜயோகிங்கை நம ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் யூ. மலர்ச்சியான முகமும் நெகிழ்ச்சியான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பக்குவமான பண வரவுகள் சிக்கல் இல்லாமல் சேரக்கூடிய சீரான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எளிமையையும் புதுமையையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேரி மாதா. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GT. விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நன்மையான விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கு இது நாள் வரையில் இருந்த நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய வாய்ப்பு, அதற்கான வருமானம் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால குபேர தீர்த்தத்தில் நீராடுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. மேலான விஷயங்களில் தோதாக முடிவெடுக்க தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த நோய் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அசைவ உணவு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்த கிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HJ. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு
மன உற்சாகம் அதிகரிக்கும், மனோதைரியம் மிகுதியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காவிய கதைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டி. நட்பு வட்டமும் நன்மையான எண்ணமும் உண்மையாக அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாக கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பாதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாள் கிடைக்காத நல் உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பாக்கியவான்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த சுய தொழில் வாய்ப்பும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாலை நேரத்தில் மாரியம்மன் பாடல் கேட்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XB. நன்மைகளை மட்டுமே உண்மையாக நேசிக்க தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உயர்வுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் இருந்து வந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மெய், வாய், கண், மூக்கு, செவி உட்பட 5 புலன்களை அடக்கி ஆள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZV. அனைவருக்குமே அனுதினமும் ராஜயோகம் தரக்கூடிய இந்த ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாள் மட்டுமல்ல எந்த நாளும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனுதினமும் அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பீஷ்மாய நம. மீண்டும் ஒருமுறை ஓம் பீஷ்மாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நினைத்த காரியம் நிறைவேற எளிய பரிகாரம் அல்லது எளிய வழிபாடு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நீங்கள் மனசில் நினைக்கிற காரியம் நல்ல காரியமாக இருக்கணும். கண்டதையெல்லாம் நினச்சிக்கிட்டு தன்னுடைய தகுதிக்கு மேலே நினச்சிக்கிட்டு அந்த காரியமெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இந்த கலிகாலத்தில் நினைக்க முடியாது. இருந்தாலும் உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட, ஜாதகத்துக்கு உட்பட்ட, பிரபஞ்ச விதிக்கு உட்பட்ட நியாயமாக நினைக்கக்கூடிய காரியங்கள் நினைக்கணும், அதாவது நடந்தேறணும், தடையில்லாமல் இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் வழிபாடு வச்சுக்கிறீங்க. பொதுவாகவே சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெத்தலை மாலை சாத்தி, அதாவது வெத்தலையும் வெண்ணையும் வெத்தலை மாலை சாத்தி வெண்ணெய் காப்பு வச்சுக்கிட்டு அந்த ஆஞ்சநேயரை 11 முறை வளம் வரலாங்க. எந்த மாதிரியான கோரிக்கை, எந்த மாதிரியான பிரார்த்தனை இருக்குதோ அந்த பிரார்த்தனை வச்சுக்கலாம். 11 முறை வளம் வந்ததுக்கப்புறம் 12வது முறையாக முட்டிகள், அதாவது முட்டி மூலமாகவே வளம் வருவது. அந்த வளம் வர்றதை வந்து நம்ம நடந்து வளம் வர்றது அப்படிங்கிறத விட முட்டி போட்டு வளம் வரக்கூடிய ஒரு வளம் மட்டும் முட்டி போட்டு வளம் வரணும். அந்த மாதிரி வளம் வரும் பொழுது நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும், ஜெயமாகும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம்.
நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு ஒதுக்கி வச்ச எத்தனையோ மனுஷர்கள் முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தேதியில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.